இப்படி ஒரு தலைவன் வாழ்ந்திருப்பானான்னு சொன்னா நம்பாது. இன்னொரு தலைமுறை நம்பவே நம்பாது. ஒரு நாட்டின் முதலமைச்சர் ரேசன் அரிசியை சாப்பிட்ட முதலமைச்சர் காமராஜர் தவிர உலகத்துல இவனுக்கு கூட்டான். சோராக்கி போட்ட வைரவன் மூக்கிட்ட கொண்டு போக முடியாது, ஒரே நாத்தமா இருக்கும். ஆனா ஐயா முகம் சொல்லிக்காம சாப்பிடுவாரு. இதை சாப்பிடறீங்களா? என்ன சனம் இதை தானே சாப்பிடுவோம். அதான் நம்மளும் சாப்பிடணும். அதிகபட்ச அசைவமே அவர் வாழ்க்கையில முட்டை தான். அதுக்கு வார ஒரு முட்டை. ஞாயிற்றுக்கிழமை யாராவது நண்பர் வந்து ஒரு முட்டையை சாப்பிட்டார்னா ரெண்டு முட்டை ஆயிடுச்சுன்னா அடுத்த வாரம் முட்டை இல்லை. இப்படி யாராவது முதலமைச்சர் வாழ்ந்திருப்பாரான்னு நீங்க கற்பனை செய்ய முடியுது. எங்க அண்ணன் கூட குறிப்பிட்டு பேசினாங்க, தியனரசு அண்ணன், காமராஜர் சிறந்தவராக இருந்ததில்லை, காமராஜர் அமைச்சரவையில் இருந்த அத்தனை வெறிஞ்சிறந்தவனா இருந்தான். என் தலைவன் எவ்வளியோ அவளியமே அவ்வளி தொண்டர்கள். அரசு பேருந்துல பயணம் பண்ணார் கக்கன்னா எவனா நம்புவானா? இன்னைக்கெல்லாம் இருக்கிற முதலமைச்சர்கள் ஒரு ஒரு கோரிக்கையை முன் வச்சு போராடுற மக்களை சந்திக்கிற துணிவு இருக்கிற ஒரு முதலமைச்சரை கட்டு பார்ப்போம். போராடுகிற மக்களை நேருக்குன்னு சந்திச்சு என்ன உன் பிரச்சனைன்னு கேட்ட ஒரே தலைவன் பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் தான். இலக்கியத்துல படிக்கிறோம், சிலப்பதிகாரம் இயற்றிய இளங்கோவடிகள் இளங்கோவன் தன்னுடைய பதவியை துறந்துட்டு போயிட்டாரு. பதவிக்காக அலைகிற பல பரதேசிகளை பார்க்கிறோம். இருந்த பதவியை வகித்த பதவியை வேண்டாம் என்று துறந்தவன் இந்திய துணைக்கண்டத்திலே பெருந்தலைவர் காமராஜ் மட்டும்தான். முதலமைச்சரா இருக்கிறாரு வேணான்னு, எனக்கு பதவி வேண்டாம், இளைஞர்கள் வரட்டும், நான் கட்சி பண்ணிக்க போறேன். யாராவது ஒரு தலைவரை சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு திமுக சொல்லுங்க, ஐயா செயல் தலைவர் பேசுறாங்க. காமராஜரை திமுக பெரிய அளவிற்கு பெருமைப்படுத்தி விட்டது. நாங்க எல்லாத்தையும் மறந்துட்டோம் நினைச்சு பேச்சு. பெருந்தலைவர் ரஷ்யா போறாங்க, ஐயா கலைஞர் பேசுறாரு. இது வரைக்கும் ரஷ்யாவுக்கு இந்திய நாடு எரும மாட்டு தோலை அனுப்பிட்டு இருந்தது, இப்போது எருமையவே அனுப்புது என்று பேசுற. எப்படி பெருமைப்படுத்துறாங்க பாருங்க. கேவலப்படுத்தினார். வாடகை வீட்டுல குடியிருக்கிறாரு, அந்த வாடகை வீட்டை படம் எடுத்து ஏழை பங்காளன் வாழுகிற வீட்டை பாருங்கள் என்று கட்டிவிங்க. இன்னும் மானம் கட்டு போய் அந்த கட்சியிலையும் தமிழர்கள் பல பேர் இருக்கிறான், பச்சை தமிழன் பல பேர். காமராஜர் என்கிற பெருந்தலைவனை எரிக்க உயிரோடு எரிக்க வந்த கட்சியில ஒரு கூட்டம். கருவாடு விக்கிரசாமியினுடைய சீமந்த புத்திரர் காமராஜர் என்று பேசிய திமுக ஒரு கூட்டம். இதெல்லாம் மறந்துட்டு போயிருவோம் நினைச்சுட்டு இருக்காங்க எல்லாரும். உண்மை, நேர்மை, தூய்மை, எளிமை தான் பெருந்தலைவர் என்பாத. காமராஜருங்கிறவன் தனி மனிதன் இல்லை, தமிழ் தேசிய இனத்தின் அறம் சார்ந்த ஆட்சியை கொடுத்த ஒரு தலைவர். பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகள் பசியோட வந்து எப்படி படிக்கும்? அப்ப யோசிக்கிறாங்க, ஐயா மதியம் ஒரு உணவு போடலாம், ஒருவேளை சோறு போட்டா பிள்ளைய சாப்பிட்டு படிக்குங்க தெம்பான்னு. அதுக்கு பொருளாதாரம் இல்லை, பணம் இல்லை. அதிகாரிகள் என்ன சொல்றாங்க, அவ்வளவு காசு இல்லைங்கய்யா. ஐயா சொல்றாங்க, இருக்கிற வரைக்கும் போடுங்கன்னு, இல்லைன்னா சொல்லுங்க, நான் மணி ஏந்தி ஊர் ஊரா மக்கள்கிட்ட பிச்சை எடுத்து கொண்டாரு. நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சிருவோம், நம்ம பிள்ளைகள் படிச்சுட்டா இந்த நாட்டை காப்பாத்திட மாட்டாங்களா என்று சொல்லு. பிச்சை உகினும் கற்கை நன்று என்ற வார்த்தைக்கு இணங்க, பிச்சை எடுத்தேனும் தன் நாட்டு மக்களை படிக்க வைத்து விட வேண்டும் என்று நினைத்த ஒரு தலைவன் நாட்டில் பெருந்தலைவர் காமராஜர். தெருவுக்கு தெருவு குடிப்பாகங்களை திறந்து குடிக்காத்த கூட்டத்துக்கு இடையிலே தெருவுக்கு தெரு பள்ளிக்கூடங்களை திறந்து படிக்க வைத்த மேதை நமது ஐயா காமராஜ் என்பதை நாம் மறந்து கொள்ளக்கூடாது.